த ஃப்ளாஷ், ஆரோ, டிசி லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோவில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் அண்ட் மற்ற பெரிய பெரிய டிசி மெயின் கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேன், சூப்பர்மேன், வண்டர் உமன், சைபார்க், கிரீன் லேண்டர்ன், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி லிஸ்ட் அடுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மார்டல் காம்பேட்டோட ஸ்டுடியோ டெவலப்பர்ஸ் நேர்த்ரம் ஸ்டுடியோஸ் அவங்களோட ஃபைட்டிங் மெக்கானிக்ஸ் பிளஸ் டிசி காமிக்ஸோட சில ஐகானிக் கேரக்டர்ஸை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இன்ஜஸ்டிஸ் காட்ஸ் அமாங் அஸ் தந்திருக்காங்க. இந்த கேம் என்னோட ஒரு ஒரு கனவையும் ரியல் ஆகுச்சு. ஏன்னா என்னோட சூப்பர் ஹீரோஸ் மாத்தி மாத்தி சண்டை போடுறத நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனா இந்த வீடியோ கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ணி விளையாட முடிஞ்சது. இந்த வீடியோட இன்டர்வியூ ரொம்பவே பெருசாக்க விரும்பல, அதனால சீக்கிரமா நான் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்ஜஸ்டிஸ் 2 வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் அதான் நினைச்சு சரி எதுக்கு நம்ம இன்ஜஸ்டிஸ் 2 மட்டும் ரிவியூ பண்ணலாம், பார்ட் 1 நம்ம ரிவியூ பண்ணலாம், ஏன்னா நம்ம அதை எப்பயோ விளாண்டு முடிச்சிட்டோம். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்றேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் 2 கூட நான் உங்களுக்கு ரிவியூ பண்றேன், ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேஸ்ல தான் நான் இதை பண்ணிருக்கேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்ஜஸ்டிஸ் காட்ஸ் அமாங் அஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும்னா, இது வந்து டிசியில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வீடியோ கேம்குள்ள போட்டு நம்மளுக்கு தந்திருக்காங்க. நீங்க ஒரு பிரால் லவ்விங் கேமரா இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு சத்தியமா சூட் ஆகும். நூப் அண்ட் ப்ரோ ரெண்டு பேருமே இந்த கேம் அவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். ஏன்னா இதுல இருக்கிற மெக்கானிக்ஸ் நம்மளை திருப்பி திருப்பி கேம் குள்ள என்கேஜ் பண்ண வைக்கும். இந்த கேமோட பிரசன்டேஷன் வைஸ் நம்ம பார்க்கணும்னா, இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ ஒரு மேட்சுக்கும் சூப்பராகவே தந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு கேரக்டருக்கும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைலாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு ரவுண்ட்ல அவங்க யூஸ் பண்றப்ப அவங்களோட பர்சனாலிட்டியை நம்மளுக்கு சூப்பராகவே இந்த கேம்ல கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட விஷுவலை பத்தி பேசணும்னா, இந்த கேம் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா இதோட விஷுவல்ஸ் நல்லாவே இருந்தது. ஆனா சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஜங்கி அனிமேஷன்ஸ், அனிமேஷன் குவாலிட்டி வந்து கொஞ்சம் புவரா தான் இருந்தது. ஆனா விஷுவல்ஸோட கம்பேர் பண்றப்ப அனிமேஷன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குது. அதனால இந்த கேம் நான் குறை சொல்ல போறது இல்ல. ஓகே, இந்த கேமோட விஷுவல்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப் பாத்தீங்கன்னா இந்த கேமோட ஆடியோ குவாலிட்டி, ஆடியோ அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் சூப்பராகவே தந்திருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டருக்கும் வாய்ஸ் ஆக்டர்ஸ் வந்து டிசியோட அனிமேட்டட் சீரீஸ்ல இருக்கிற வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் இந்த கேமுக்கும் நம்மளுக்கு வாய்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா, ஒரு ஃபைட்டிங் கேமுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி லெவல் எவ்வளவு முக்கியமா வேணுமோ அதை இந்த கேம்ல பர்ஃபெக்டா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த கேமுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நேர்த்ரம் ஸ்டுடியோஸ் பத்தி பேசி ஆகணும்னா, இவங்களோட மார்டல் காம்பேட் சீரீஸ் எப்பவுமே ரொம்ப ஹிட்டா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்களோட ரீபூட் கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா அந்த ரீபூட்டோட மெக்கானிக்ஸ் இவங்க இந்த கேமுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இவங்க அதை பண்ணல. இந்த கேமுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் தரணுங்கிறதுக்காக மார்டல் காம்பேட்டோட மெக்கானிக்ஸ் பிளஸ் அடிஷனல் அனிமேஷன்ஸ் இவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கேம் நீங்க விளையாடுறப்ப மார்டல் காம்பேட்டுக்கான எந்த ஒரு சிமிலாரிட்டிஸுமே உங்களுக்கு தெரியாது. அண்ட் இன்ஃபேக்ட் இதுல இருக்க காம்பேட் மெக்கானிக்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் குட் ஃபீலிங் தருது நம்மளுக்கு. மேட்சோட ஃபைட்டிங்க பத்தி நம்ம பேசி ஆகணும்னா, கேம் பிளே வந்து சூப்பராகவே இருக்கு, ஃப்ளூயிடா இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் டிராப் ஆக தான் செய்யுது. ஆனா ஓவராலா பார்த்தோம்னா இந்த கேம் நம்ம விளையாண்டே ஆகணும். காமிக் புக் ஃபேனுக்கு இந்த கேம் ரொம்பவே பிடிக்கும்னு நான் சொல்லுவேன். மார்டல் காம்பேட்ல எப்படி நம்ம ஃபெட்டாலிட்டி அண்ட் ப்ரூட்டாலிட்டி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கேம்லயே நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் தந்திருக்காங்க. அது பேர் தான் சூப்பர் மூவ்ஸ். இந்த சூப்பர் மூவ்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஒரு ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு ஸ்பெசிபிக் சூப்பர் பவர் இருக்குது. அதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த காம்பேட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க முடியும். இதை நல்லா டீடைல்ஸா தந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை ஒரு ஒரு கேரக்டரும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இந்த கேம் போர் அடிக்காமே இருக்குது. ஃபைட்டிங் கேம்ஸ்க்கு நீங்க ஒரு புது பிளேயரா இருந்தீங்கன்னா இந்த கேம்ல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ட்ரைனிங் மோட் இருக்குது. இதை வச்சு நீங்க உங்க ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேட்டில் பண்ணிக்கலாம் அண்ட் பிராக்டிஸும் பண்ணிருக்கலாம். இந்த கேமோட ராஸ்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 24 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதனால ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு கீ பைண்டிங்ஸ் தான் இருக்கும். ஒரே கீ பைண்டிங்ஸ் உங்களுக்கு மற்ற கேரக்டருக்கு ரிப்பீட் ஆகாது. இது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் மத்த சில டிஸ்டிங்கான விஷயம் தனியா இருக்குது. அதனால ஒரே அனிமேஷன்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்க பாக்குறதுக்கான ஃபீலிங் இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பா தராது. டிசி யூனிவர்ஸ் நிறைய பேர் எப்பவுமே ஓவர் பவர்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேம்ல அது முற்றிலும் போயின்னு சொல்லுவேன். எந்த கேரக்டருமே உங்களுக்கு ஓவர் பவர்ஃபுல்லா தெரியாது. எல்லா கேரக்டருமே உங்களுக்கு டிஸ்டிங்டா இருக்கிறதுனால நீங்க ஈஸியா டிஃபரன்ஸ் சொல்லிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் அண்ட் பேட்மேனோட கண்ட்ரோல்ஸ் எனக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. மற்ற கேரக்டர்ஸ்க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல, ஃபிளாஷ் தான் நான் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். எனக்கு பிடிச்சத நான் சொல்லிட்டேன் கைஸ். இப்போ இந்த கேமோட ஃபைனல் ரிவ்யூக்கு நம்ம போலாம். ஓகே, ஃபைனல் ரிவ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம்ல பிளஸ் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கடைசியா சொல்லிடுறேன். பிரசன்டேஷன் லெவல்ல இவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பிளேயர் கண்டென்ட் கூட பிளஸ் பாயிண்ட் தான். இந்த கேம் வந்து நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் விளையாடலாம். நூபா இருந்தாலும் சரி, ப்ரோவா இருந்தாலும் சரி, அமெச்சூரா இருந்தாலும் சரி. மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சூப்பர் மூவ் யூஸ் பண்றப்ப கேஆஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. இது வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்குது. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ஃபீச்சரை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு உண்மையான காமிக் புக் ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இதோட சீக்வல் பார்ட் 2 கூட நான் உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன். இஃப் யூ லைக், ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. வேற ஏதாவது கேமை ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லா கேமையும் என்னால ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, சி யூ இன் மை நெக்ஸ்ட் ரிவ்யூ. எந்த வீடியோவா வேணா இருக்கலாம், ஏன்னா என்னோட சேனல் அவ்வளவு இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் கிளம்புறேன். பை பை, திஸ் இஸ் அம்ரேஷ் கேமர். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.